ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في كلامه تنزيل اعوذ بالله من الشيطان الرجيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه عباد الله اتقوا الله ஆல வட்ட அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய பேரருளால் திருப்பெயரால் அன்பிற்கினிய அருமை சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய மகத்தான கருணையின் வெளிப்பாடாக இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை கொடுத்து அந்த மார்க்கத்தின் அரிச்சுவடியாக ஒரு திருமறை குர்ஆனை வழங்கி அந்த குர்ஆனை இந்த சமுதாயத்தின் முன்னோடியாக நின்று இது வெறும் தத்துவங்களின் குவியல்கள் அல்ல, இந்த திருமறை குர்ஆன் தரணியிலே வாழ்கின்ற மக்களுக்கு தகுந்த வழிகாட்டுகின்ற ஒரு மாமறை, மனித வாழ்க்கையினுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் ஒரு அரிய மாமருந்து. இது வெறும் கற்பனையும் காவியம் நிறைந்தது அல்ல, கடைபிடிப்பதற்கு எளிதான ஒன்று. இதை மனிதனால் நடைமுறைப்படுத்த முடியும் என்பதை பிராக்டிக்கலாக செய்து காட்டுவதற்கு ஒரு ஆசானாக திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி நம் மீது பேரருளை புரிந்திருக்கிறார். அன்பு சகோதரர்களே, அப்படி அனுப்பப்பட்ட இறை தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுமாறு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறார். அல்லாஹ்வின் மீது யாருக்கு அன்பு இருக்கிறதோ, அல்லாஹ்வின் மீது யாருக்கு நேசமும் பாசமும் இருக்கிறதோ, அந்த நேசத்தை அவர்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? அதை வெளிப்படுத்தக்கூடிய வகை என்ன தெரியுமா? அது தெரியாமல் தான் இன்றைக்கு மனித சமுதாயம் திண்டாடி கொண்டிருக்கிறது. மனித சமுதாயம் இன்றைக்கு அது தெரியாமல் தான் போராடி கொண்டிருக்கிறது. அது என்ன? எப்படி கடவுளை சந்தோஷப்படுத்துவது, எப்படி கடவுளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் இன்றைக்கு ஏராளமான வழிபாட்டு முறைகளை உலகத்திலே பார்க்கிறோம். வழிபாடுகள் இருக்கிறது. வழிபாடுகளின் அடிப்படையிலே பார்த்தால் நாம் முஸ்லிம்கள் செய்யக்கூடியது மிகவும் குறைவு. என்ன குறைவு? அருமை சகோதரர்களே, நாம் வழிபாட்டுக்காக கஷ்டப்படுவதில்லை, ஆனால் கஷ்டப்பட்டு வழிபாடு செய்வது என்ற ரீதியிலே பார்த்தால் நமக்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய பக்கத்திலே போவதற்கு கூட அனுமதி கிடையாது. அதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தப்படுவதற்காக உருண்டு தவம் செய்யக்கூடிய ஒரு நெருவில் ஊழ்ற, அது மாதிரி நம்ம உருள்றோமா? அதை விடவா நம்ம கஷ்டப்படுறோம்? இல்லை. நெருப்பை போட்டு அதிலே நடக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். நியாயமா பார்த்தா அவங்களுக்கு தான் ஒரிஜினல் சொர்க்கம் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கடவுளுக்காக. உடலெங்கும் வேல்களை குத்தி கொண்டு ரத்தம் வடிய வடிய பறவை காவடி எடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். நாக்கிலே வேலை குத்துபவர்கள் இருக்கிறார்கள். கல்லும் உள்ளும் காலத்து மெத்தை என்று சொல்லி வெறும் காலாலே கடும் பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாம் அல்லாவுக்காக அல்லாவை திருப்தி படுத்துவதற்காக உழைக்கிறோமா என்றால் அதுல ஒரு கடுகளவு கிடையாது. மாறாக நம்முடைய இபாதத்து எப்படி இருக்கிறது பாருங்கள். அருமையான கட்டிடம், அங்காங்கே ஏசி, போதாததற்கு ஃபேனு, குடிப்பதற்கு வாசல்ல தண்ணீர், முகம் கழுவுவதற்கு தண்ணீர், காற்று, இவ்வளவு அருமையான வசதிகள் செய்து வைத்து குழு குழு என்ற உள்ள சூழ்நிலையில அமைதியாக உட்கார்ந்து குனிஞ்சி நிமிந்துட்டு போறோம். இதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமா இருந்தா ஒண்ணுமே கிடையாது. ஆனால் இதற்குத்தான் சொர்க்கம், இதற்குத்தான் பரிசு என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி என்ன வித்தியாசம், அப்படி என்ன வேறுபாடு, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிப்படை விஷயம் என்னவென்றால், நாம் செய்கின்ற இந்த செயல் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்துக்கு உட்பட்டது. அது சிறுசாக இருந்தாலும் பரிசு பெருசு பெருசாக இருக்கும். இதை தாண்டிய ஏனைய வழிபாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இல்லாதவை. இது ஒண்ணுதான வித்தியாசம்.
இந்த வித்தியாசத்தை சொல்லுவதற்கு, சொல்லி காட்டுவதற்கு, நடைமுறையிலே செய்து காட்டுவதற்கு வந்த திருமகனார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிப்படையிலே ரசூலுல்லாஹி நாம் நேசிக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற முஃமின்கள் முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உலகத்திலே பிறந்த அத்தனை மனித சமுதாயமும் அவர்களை நேசித்தே தீர வேண்டும். நேசிக்காதவர்கள் துரோகிகள். ஏன் சொல்லுகிறேன், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மனித சமுதாயத்தின் மீது கொண்டிருந்த அளப்பரிய அன்பும் ஆசையும் பாசமும் நேசமும் உலகத்திலே வேறு யாரும் நம் மீது காட்டாத அன்பு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய தாயை விட, அவனுடைய தந்தையை விட, அவனுடைய பெற்றோர்கள், அவனுடைய மனைவி மக்களை விட, அவனுடைய உற்றம் சுற்றம் சொந்த பந்தங்களை விட அதிகமான உறுதி அந்த ரசூலுல்லாஹிக்கு இருக்கிறது. காரணம், வேறு யாரையும் யாரும் நம்மை நேசித்ததை விட அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசித்தார்கள். நேசித்தார்கள் என்றால் எந்த அளவு நேசித்தார்கள் தெரியுமா? சுபஹானல்லாஹ், ஒரு ஒப்பும் ஓமையும் காட்ட முடியாத அளவுக்கு நேசித்தார்கள். நம்முடைய பெற்றோர்லாம் நம்ம நேசிச்சார்கள் சொல்றோம், அதெல்லாம் சும்மா இல்லை, ஒண்ணும் இல்லை. என்ன நேசிக்கிறாங்க? அவர்களுடைய சந்தோஷத்துக்காக கொஞ்சம் மகிழ்கிறார்கள், அவ்வளவுதான். வளர்ந்த பிறகு நேசிக்கிறவர்கள் தான் காசு கொடுக்கணும், சம்பாரிச்சு கொடுக்கணும். மனைவி பிள்ளைகள் உறவுகள் எல்லாம், உறவு சங்கிலிகள் எல்லாம் இரும்பு சங்கிலிகள் அல்ல, வெறும் காகித சங்கிலிகள். 6 மாசத்துக்கு காசு அனுப்பாம இருந்துவார்கள். அவங்க பொண்டாட்டியுடைய பசங்க அந்த அன்பு பாசம் நேசம், இந்த நகமும் சிறையும் போல வாழ்வோம், 7 ஜென்மத்துக்கு நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை, இந்த டயலாக் எல்லாம் எங்கேயோ போய் பள்ளியாசல்ல பஞ்சாயத்து வச்சு ஜமா திறந்து கடிதம் வரும். உன் பொண்டாட்டியை ஒழுங்கா வச்சு வாழ வைக்கிறியா இல்ல என்ன? விவாகரத்து பண்ணி 5 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்டுறியாங்க. காசு, பணம், பணம் என்பது ஒன்று கொடுக்கவில்லை என்றால் அத்தனை உறவுகளும் அற்று போய்விடும். இதுதான் யதார்த்தம். வேற எல்லாம் போலித்தனமான வாதங்கள். நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களை பார்த்து கேட்கிறேன், சொர்க்கத்துக்கு போவதற்கு தகுதியாகி விட்டாயா என்று உங்கள் தாயார் என்றைக்காவது ஒரு நாள் உங்களை கேட்டிருப்பாளா? அல்லது உங்களுடைய தந்தை அழைத்து ஹராமான வழியிலே போகாதே, பாவமான வழியிலே செல்லாதே, பணம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ சொர்க்கத்திற்கு நாளைக்கே செத்தாலும் சொர்க்கத்திற்கு போவதற்கு தயாராக இருக்கிறாயா என்று என்னைக்காவது ஒரு நாள் கவலையோடு கேட்டிருப்பானா தந்தை? அல்லது ஆசை மனைவிதான் கேட்டிருப்பானா? பெற்றோர் சொல்ல ஊருக்கு போனா ஊர்ல போய் ஊர்ல ஒழிச்சியாதிய சடமம் முடிச்சுக்கிறோம், தொழுகவே போகாத இங்கே இருந்து சொல்லக்கூடிய மனைவியர், தாடி வச்சுக்கிட்டு போனா குத்துது வலிச்சுட்டு வாங்க ஏர்போர்ட்ல போகும்போது ஆள் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இங்க இருக்கும் போது எல்லாம் அவர்கள் சென்றுக்கெல்லாம் வர்றாங்க, ஏர்போர்ட்ல பார்த்தா அவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அவர் வெட்டப்பட்டு செஞ்சுக்கிட்டே சொல்றாரு, நான் தான் ஹசரத்து இன்னாரு அப்தல்லா. அது எங்கப்பா தாடி? அவர் வெட்டப்படுத்தி சொல்றாரு, எங்க ஊருக்கு போறோமா, அது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, வலிச்சுக்க போயிடுறா. அப்படியானால் உன்னுடைய மனைவி நீ சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாளா? இல்லை. நீ நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன் சொல்ல முக்கியம் என்றைக்காவது கடிதத்திலே அன்பு கணவரே, ஆசை கணவரே, நீங்கள் தவறாமல் தகஜத்து தொழுகிறீர்களா என்று கேட்டிருப்பாளா? நான் சொல்ல விட்டு ஆரம்பம் என்னங்க, என்ன ஆச்சுங்கிறத மட்டும் கரெக்டா கரெக்டா கேட்கிறாள். 1000 முறை தொலைபேசியில பேசுகிறோமே, 5 வரை தொழுகை சரியாக தொழுகிறீர்களா? சுண்ணத்தெல்லாம் தொழுகிறீர்களா? நபிலான நம்பு வைக்கிறீர்களா? நுகா தொழுகை இருக்கிறதாமே, அதை தொழுகிறீர்களா என்றைக்காவது கேட்டிருப்பாளா? இல்லை. நீ சொர்க்கத்துக்கு போனா என்ன, நரகத்துக்கு போனா என்ன, டிராப்ட் ஒழுங்கா வந்தா? இதை தாண்டி இந்த மனித சமுதாயத்தில் எந்த விதமான உறவுகளும் கிடையாது, யாராக இருந்தாலும். என் அருமை சகோதரர்களே, இந்த மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அத்துணை பேரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று இந்த உலகத்திலே ஆசைப்பட்ட ஒரே ஒரு மனிதர் மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் தான் கவலைப்பட்டார், அவர் ஒருத்தர் தான் ஆசைப்பட்டார், அவர் ஒருத்தர் தான் கண்ணீர் வடித்தார், வேதனைப்பட்டார், எந்த அளவு வேதனைப்படுகிறார். அல்லாஹ் தான் நாடியவர் இல்லில்லாஹு மையஷா வயஹதி மையஷா ஃபலா தஸஹப் நஃப்ஸுக ஹஸராத்தின் அலைஹி சூரத்து ஃபாத்திர்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், ரசூலே முஹம்மதே, இந்த மனிதர்களிலே யாரை அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் நேர்வழியிலே செலுத்துகிறார், யாரை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் வழிகளிலே விட்டு விடுகிறார். என்னுடைய கையில இருக்கு, அதுக்கு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க? ரசூலுல்லாஹ் ரொம்ப கவலைப்படுறாங்க, கவலைப்பட்டு கவலைப்பட்டு இந்த மனிதர்கள் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களே, இவன் சோறு இல்லாம இருக்கிறானுங்கிற கவலை இருந்தாலும் அதை தாண்டி
இவன் நோயிலே அன்பு துன்பப்படுகிறான் என்ற கவலை இருந்தாலும் அதையும் தாண்டி இவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டானா என்று கவலையிலே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். இந்த சமுதாயம் ஈமான் கொள்ள மாட்டார்களா என்ற ஆவலிலே பரிதவித்து அலைந்தார்கள். அந்த கவலையிலே நொந்து 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 இவங்களுக்கு சோறு தண்ணி உள்ள போக மாட்டேங்குது. எந்த ஒரு நாள் இவங்களுக்கே உயிர் போய்விடுமோ என்ற நிலை வருகிற போது அல்லாஹ் ஆறுதல் சொல்றான், இந்த மனித சமுதாயத்தின் மீது நீர் கொண்டிருக்கக்கூடிய கவையினால முகம்மது உங்களுடைய உயிரை உற்றாதீங்க என்று சொல்றேன். எப்படி நாம சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நமக்கு இரத்த உறவு சம்பந்தமே இல்லாத அந்த மனிதர் கவலைப்படுகிறார். இந்த திருமறை குர்ஆனுடைய செய்தியை அவர்கள் பின்பற்றவில்லை என்ற காரணத்திற்காக உம்முடைய உயிர் போய்விடும் போல் இருக்கிறதே நபியே என்று அல்லாஹ் ரபியை பார்த்து கேட்கிறார் என்றால் அவருடைய உயிர் இந்த சமுதாயத்திற்காக எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது. தாயிகளுடைய வரலாறுகளையும் அந்த தாயிகளே நபிகள் பெற்றார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட அந்த துன்பங்கள் தெரியும். அந்த நேரத்தில் நியாயமாக என்ன வந்திருக்க வேண்டும், கடும் கோபம் வந்திருக்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் திருத்தூதரே, அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான், ஆணையிடுங்க, இந்த மலையை ரெண்டு மலையை தூக்கி இந்த தாய்வாசிகளை அழித்து விடுகிறேன் என்று சொல்லுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நியாயமா பார்த்தா நாமெல்லாம் அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம், இவனுங்க அல்லாஹ்வுக்கு விரோதி, இந்த அல்லாஹ்வுடைய விரோதிகள் இருக்கவே கூடாது என்று சொல்லியிருப்போம். ஆனால் அந்த நேரத்திலும் கூட அந்த மாமனிதர் எப்படி சிந்திக்கிறார் என்று பாருங்கள். இவர்கள் தான் போகட்டும், அடுத்த தலைமுறை இவர்கள் இருந்தானே வரணும், அவனாவது சொர்க்கத்துக்கு போக மாட்டானா? இவனை அழிச்சிட்டா அவனுடைய பரம்பரையும் சேர்ந்துனா அடிபடுது. ஒருத்தனை அழிச்சிட்டா அவனுக்கு பின்னாலே பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் எல்லாம் இல்லாம போயிடுறாங்க. அவர்கள் எல்லாம் பிறந்து வளர்ந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டார்களா என்று சொல்லி சொன்னார்கள். இந்த தலைமுறை பரவாயில்ல, என்னத்தான அடிச்சான் பட்டுட்டு போறேன், இவன் குழந்த வைத்து அதிகமான் வந்து சொர்க்கத்துக்கு போகாதா, ஆகையினால் இவங்களை ஒன்று செய்ய வேண்டாம் என்று அடுத்த தலைமுறையை பற்றி கவலைப்பட்டு அந்த அடுத்த தலைமுறை சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாரே ஒரு மாமனிதர். அவரை நேசிக்காம இந்த உலகத்தில் வேற யாரை நேசிப்பது அருமை சகோதரர்கள்? இன்றைக்கு அது சாத்தியமா இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கு அதே தாய்களே அதே பரம்பரையிலே வந்த ஏராளமான ஜெனரேஷன் அடுத்தடுத்த தலைமுறை அடுத்தடுத்த தலைமுறை இன்னைக்கு எங்க போய் இகராம் கட்டுகிறோம். அந்த பரம்பரையினர்கள் எல்லாம் இன்றைக்கு பழகி பெருகி எத்தனை கோடிக்கணக்கான முஸ்லிம்களாக வந்து சொர்க்கத்துக்கு போகிறார்கள். அதை கண்டு அவங்களுடைய பெற்றோரே ஆனந்தப்பட்டிருக்க மாட்டார்கள். அன்று வாழ்ந்த 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மனிதர் ஆனந்தப்பட்டார் என்றால் அவரை நேசிக்காமல் இந்த உலகத்தில் வேற யாரை நேசிக்க முடியும்? ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நேசித்த ஒரு தலைவர், இந்த உலகத்தில் தலைவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய ஊரை நேசிப்பான், தன்னுடைய அதிகமாக போனால் தன்னுடைய நாட்டை நேசிப்பான், அவ்வளவுதான். ஒரு நாட்டுடைய ஜனாதிபதியின் மூலம் தன் நாட்டுடைய குடும்பத்தில் உயர வேண்டும். அடுத்த நாட்டில் உள்ளவங்க இருக்கிறானா செத்தானா பழச்சானா இல்லை, அவனோட தகராறு தான் பண்ணுவான். இதுதான் உலகத்தில் இயல்பு. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் அவர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு மனிதரை நீங்கள் வரலாற்றிலே காண முடியாது. அது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். எல்லா மனித சமுதாயமும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வரலாற்றிலே நீங்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே, உலகத்தில் தலைவர்களாக இருப்பவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க சொத்து சேர்க்கிறாங்க, அவங்க தானே பார்க்கறான் நம்ம உலகத்தில், அதானே சேர்க்கிறான் சொத்து சேர்த்து பெரிய பணக்காரனா போய் தன்னுடைய வாரிசுகளை ஏழு தரம் வச்சு உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறதுக்கு நிலைமையில எல்லா தலைவர்களும் வேலை செய்யறாங்க. ஆனால் அதிசயமாக இந்த உலகத்தில் உதாரணம் காட்ட முடியாத ஒரு தலைவர் இருந்தார். அவர் பெயர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்தார் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்லுவா, அவருக்கு சொத்து என்று ஒன்று இருந்துச்சுன்னா, சொத்து என்று ஒன்று இருந்தால் தான் சாகும், தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த சொத்து என்பது தன்னுடைய வாரிசுக்கு போக வேண்டும். இந்த மனிதர் சொன்னார், லா நூரசு மா தரக்கினா பகுவ சதகா, எனக்கு மட்டும் உலகத்து குரான்ல வாரிசு உரிமை சட்டத்தை தந்தவர் அவர்தான். வாரிசு உரிமை இருக்கிறத ஒரு தகப்பன் சொத்துக்களை வைத்துவிட்டு இறந்து போனால் பிள்ளைகளுக்கு என்னென்ன விதமாக பங்கிடப்பட வேண்டும் என்ற அந்த சட்டத்தை அந்த திருநபியுடைய வாயால் தான் அல்லாஹ் சொல்ல வைத்தான் திருமதி குர்ஆனிலே. ஆனால் அவர் தனக்கு என்ன செய்கிறார்,
என்னுடைய சொத்துக்கள் இருக்கிறது, எனக்கு சொந்தமான சொத்துக்கள், அந்த சொத்துக்கள் எல்லாம் எதை நான் விட்டுவிட்டு மௌத்தாகிறோம், அவைகள் எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு சொந்தமான சதக்கான்னு சொல்லிட்டார். குடும்பத்துக்கு இல்லேன்ற அப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? தான் வாழ்ந்த சமுதாயத்துக்கு சொந்தமாக்கிட்டு போறாரு. நிறைய பேர் சொந்தமாக்கிட்டு போயிருக்கிறான் இல்லைன்னு சொல்ல அறக்கட்டளை எல்லாம் யாருன்னா வாரிசு இல்லாதவன். வாரிசு இருக்கக்கூடிய ஒருத்தர் நெஞ்சிருப்பானா? இல்லை. அவர் செய்தார். அன்னை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் இடத்திலே கேட்டு அனுப்புகிறார்கள். ஹைபரிலே கிடைத்த நிறைய ஏராளமான சொத்து என்னுடைய தந்தை ரசூலுல்லாஹிக்கு உள்ளது, என்னுடைய பாகம் வேண்டும் என்று கேட்ட போது செய்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பதில் சொன்னார்கள், இந்த ஹதீஸை சொன்னார்கள், எங்களுக்கு வாரிசு கிடையாது, நாங்கள் எதை விட்டு விட்டு போகிறோமோ அது சதக்கா. அதுல இருந்து இந்த முகமதுடைய குடும்பத்தார் சாப்பிடலாமே தவிர சொந்தம் கொண்டாடி உரிமை பெற முடியாது, விற்க முடியாது, சொந்தம் கிடையாது என்று சொன்னார். அந்த அபூபக்கர் சித்திக் சொன்ன உடனே அன்னை பாத்திமா அவர்களுக்கும் அபூபக்கருக்கும் இடையிலே இதன் மூலமாக மனஸ்தாபம் ஏற்பட்டு மௌத்து வரையிலும் அன்னை பாத்திமா பேசல. அபூபக்கருக்கு 6 மாசம் வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹி மரணத்திற்கு பிறகு. இன்னொரு அறிவிப்பு செய்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்கிறார்கள்? உங்களிலே யாராவது சொத்துக்களை விட்டுவிட்டு மரணம் அடைவானேயானால் அந்த சொத்துக்கள் அவருடைய வாரிசுக்கு சேரட்டும், அவருடைய வாரிசுக்கு சேரட்டும். மாறாக உங்களிலே யாராவது ஒருவர் கடனை விட்டுவிட்டு கடன் வைத்து விட்டு மௌத்தாகி விடுவானேயானால் அந்த கடன் உரையதாரர்கள் என்னிடத்திலே வரட்டும். இப்படி அறிவிப்பு செய்து நீங்க உலகத்துல பார்க்க முடியுமா? சொத்து இருந்தா அந்த வாரிசுக்கு சேரட்டுமா? அந்த மையத்து கடனை வச்சுட்டு மௌத்தா போனா நேர ரசூலுல்லாஹ்ட்ட வரணுமா? கடன் கொடுத்தவன் போறவில்லை, இந்த கடனை வச்சு போயிட்டா எனக்கு தாங்கண்டு. அப்படியானால் இந்த சமுதாயத்தின் மீது என்ன அக்கறை, எவ்வளவு அன்பு? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் இருந்தே உங்களிடத்திலே ஒரு தூதர் வந்திருக்கிறார். அந்த தூதருடைய பண்பு நலன் என்ன தெரியுமா? அசீசும் அலைஹிமா அனைத்தும், மோமின்களே உங்களுக்கு ஒரு வேதனை என்றால் அவர் துன்பப்படுவார். இந்த சமுதாயத்துக்கு வேதனை வந்தா யாரு கஷ்டப்படுவாங்களா? அந்த ரசூலுல்லா கஷ்டப்படுவாங்களா? ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கஷ்டப்படுவார். அசீசும் அலைஹிமா அனைத்தும் ஹரீசும் அனைத்தும், உங்கள் மீது பேராசை கொண்டவராக இருக்கிறார். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டார்களா? எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போய்விட மாட்டார்களா என்று என் மீது பேராசை கொண்டவராக இருக்கிறார். தனக்காக மட்டும்தான் பிரயோகம் செய்கிறார். இந்த ஒரே ஒரு இடத்திலே மாத்திரம் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வார்த்தை தனத்தை பிரயோகம் செய்கிறான். எப்படி தெரியுமா? இந்த மூமின்களின் மீது அவர் கருணையும் அன்பும் கொண்டவராக இருக்கிறார். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிருந்ததுக்கு தயாராயிட்டான்னா ரசூலுல்லாஹ் மாதிரி சந்தோஷப்படக்கூடிய யாருமே கிடையாது. ஒருத்தர் நரகத்துக்கு போறதுக்கு தயாராயிட்டான்னா அவர் போல கவலைப்படக்கூடியவன் யாருமே கிடையாது. அபூதாலிபுடைய வரலாறை பார்க்கிறோம், பக்கத்துல உட்கார்ந்து களிமா சொல்லி கொடுக்கறாங்க, களிமா சொல்லி கொடுக்கறாங்க, களிமா சொல்லி கொடுக்கறாங்க, சொல்ல மாட்டேங்கிறார். வளர்த்த தந்தை, பெரிய தந்தை, சொல்ல மாட்டேங்கிறார். அபூதாலிப் சொல்லல. அந்த நேரத்தில் ரசூல்லா ரொம்ப கவலைப்படுறாங்க. அல்லாஹ் கூப்பிட்டு ஆர்வம் சொல்றான், என்ன இவ்வளவு கவலைப்படுற, இன்னைக்கு எல்லா தகுதியும் நகபர் நபியே, நீங்கள் விரும்பிய ஆலையெல்லாம் சொர்க்கத்துல சேர்க்க முடியாதுங்கிறது தெரிஞ்சிருந்து ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? அல்லாஹ்தான் தான் நாடியவர்களை சொர்க்கத்துக்கு சேர்ப்பார். அவ்வளவு கவலைப்பட்டார். ஒரு சிறுவன், யூத சிறுவன், யூதர்களாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வோடு நல்லுறவு கொண்டிருந்த சிலர் இருந்தார்களே, அப்படிப்பட்டவர்களே ஒருவன், அவன் ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை பையனாக கொஞ்ச நாள் வேலை செய்தான். இடிபிடி வேலைகள் செய்வான் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து. ஒரு நாள் அவனுக்கு உடல்நிலை சரியில்லை. ரசூல்ல பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறாங்க. போனா அவன் மரணப்படுக்கையிலே கிடக்கிறான். பக்கத்துல அவனுடைய தந்தை யூத நின்று கொண்டிருக்கிறார். அவன் ரசூல்ல அவன்கிட்ட போய் உட்கார்ந்து வந்து, நாமளா இருந்தா என்ன செய்வோம், போய் உட்கார்ந்து நோய் எப்படி இருக்குது, மருந்து சாப்பிட்டியா, டாக்டரை பாத்தியா, இதை தாண்டி நாம என்னைக்காவது ஏதாவது சிந்திச்சிருக்கிறோமா? இல்ல. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்ன சிந்திக்கிறாங்க பாருங்க, ஆஹா இந்த பையன் இப்படியே மௌத்தா போனா நரகத்துக்குள்ள போயிருவான். அவங்க அப்படி சிந்திக்கிறாங்க. துனியாவில் நாம தான் எத்தனையோ மாற்று மத சகோதரர்கள் தலைவர்களை பத்தி பாக்குறோம். அந்த புரட்சி தலைவர் இந்தியா மரணப்படுக்கையில கிடக்கிறார், எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா அவர் நரகத்துக்கு போவானு யாராவது கவலைப்பட்டிருக்கிறோமா? இல்ல. நேர் இறந்தார், அண்ணா துறை இறந்தார், உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத எத்தனையோ தலைவர்கள் இறந்தார்கள்.
அப்போதெல்லாம் அவர்களுக்காக ஆகா அந்த தலைவர் போன அரசியல் வெற்றிடம் ஏற்படுமே, அவருடைய குடும்ப அனாதையான இப்படித்தான் சிந்திச்சோமே தவிர மௌத்தா போறவன் சொர்க்கத்துக்கு போகிறானா நரகத்துக்கு போகிறானா என்ற ரீதியிலே சிந்திச்சு கவலைப்பட்ட இந்த உலகத்துல யாராவது உண்டுமா? அல்லாவுடைய தூதர் அந்த சிறுவனை பார்த்து ஆகா இவன் நரகத்துக்குள்ள போயிருவான்னு கவலைப்பட்டு சொல்றாங்க. நான் சொல்றத சொல்றியா தம்பி? என்ன சொல்லி கொடுக்கறாங்க அவங்களுக்காக எப்படியாவது உன்ன சொர்க்கத்துக்கு அனுப்பிடணும். இப்ப லா இலாக இல்லல்லா. அந்த சிறுவன் என்ன செய்யறான், பக்கத்துல நிக்கக்கூடிய தன்னுடைய தந்தைய பாக்கிறான். இந்த மாதிரி சொல்றாங்களே நான் சொல்லக்கா. அந்த தந்தையார் சொன்னார், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொன்னார், அபுல் காசிம், இந்த அபுல் காசிம் சொல்லாம அபுல் காசிங்கிறான், அபுல் காசிம் சொல்வதை போல நீ சொல்லு என்று சொன்ன உடனே அந்த சிறுவன் லா இலாக இல்லல்லா என்று சொல்றான். சொல்லி முடித்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லா இந்த சிறுவனை நரகத்திலிருந்து காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லியவனும் வீட்டை விட்டு வெளியே வந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோமே. இந்த மனிதரை நேசிக்காவிட்டால் உலகத்தில் வேற யார நேசிக்க வேண்டும்? அறிவிச்சவர்களே, அந்த மனிதர் இந்த செய்த இந்த சமுதாயத்திற்காக நம் மீது கொண்டிருந்த அந்த அக்கறையை வெளிப்படுத்தியதற்காக எதையாவது நம்மிடத்தில் கேட்டிருக்கிறாரா? ஒன்றுமே கேட்கவில்லை. மாறாக என்ன சொன்னார்? அவருடைய முழக்கங்கள் எல்லாம் திருமறை குர்ஆனிலே அப்படியே பொன்னெழுத்துக்களால் பதிய வேண்டிய ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வா அஸ்வலுக்கு மின் அஜிர், இன் அஜிரிய இல்லா அலல்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய இந்த சேவைக்காக பணிக்காக உங்களிடத்திலே நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னுடைய கூலி வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்தில் தான் இருக்கிறது, அவரிடத்திலே நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று சொன்னாரே. அந்த மகத்தான மனிதரை நேசிக்காமல் இந்த உலகத்தில் வர யாரை நேசிக்க முடியும்? மறுமை நாளிலே, மறுமை நாளிலே திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், அந்த நேரத்திலே பாவிகள் எல்லாம் இருப்பார்கள். எல்லாரும் துணியாவில் கணக்கெடுத்தா அவர் இருப்பார்கள். என்ன சொல்வார்கள்? எல்லாரும் என்ன நினைப்பார்கள்? யானப்சி யானப்சி, என்னுடைய நப்சே, நான் எப்படியாவது தப்பிச்சு அந்த வந்து கவலைப்படுவான், சொர்க்கத்துக்கு போயிருந்தேன், சொர்க்கத்துக்கு போயிருந்தேன், அப்பவும் கூட அவனுக்கு பத்தி கவலைப்படுவான், யாரை பத்தி, நான் எப்படியாவது போயிருந்தேன், நம்ம வாப்பா அவன் பிறந்து போறான் என்னன்னு போறான், உமா என்னடாவது போறான், யோமயத்திரமாகிஹி திருக்குறான் எல்லாம் சொல்லி காட்டுறான். அந்த நாளிலே சகோதரன் சகோதரனை விட்டு விரண்டு விடுவான், அந்த வர்றான் பாவி இவன் எப்படியா போறான், நம்ம எப்படியா சொர்க்கத்துக்கு போனா போதும், தாய் பிள்ளையை விட்டு ஓடுவாள், தந்தை பிள்ளையை விட்டு ஓடுவான், பிள்ளை தந்தையை விட்டு ஓடுவான். அதுக்கு காரணத்தை எல்லாம் சொல்றான். அந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் தலையாய பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்திலே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலேயும் எத்தனை கோடி பேர் இருந்தார்களோ அத்தனை பேரிலேயும் ஒரே ஒரு ஆன்மா, ஒரே ஒரு ஜீவன், ஒரே ஒரு மனிதர் மட்டும், யா உம்மத்தி யா உம்மத்தி, என்னுடைய சமுதாயமே என்னுடைய சமுதாயமே, வாருங்கள் எப்படியாவது நாம் பாடுபட்டவங்களை சொர்க்கத்துக்கு கூடி போயிரு என்று சொல்லுவாரு. அந்த ஒரே ஒரு மனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை நேசிக்கலன்னா நாம துரோகி. அத்தனை பேரின் மீதும் அக்கறை கொண்ட ஒரு மனிதர், அவர் ஒரே ஒரு வேண்டுகோளை, ஒரே ஒரு கோரிக்கையை தான் இந்த சமுதாயத்தில் வைத்தார். ஒன்னே ஒண்ணுமா அவர் கேட்டார். இந்த சமுதாயத்தில் தனக்கு எதுவுமே கேட்காத அந்த மனிதர் ஒன்றே ஒன்றை மாத்திரம் தான் கேட்டார். அந்த ஒன்று என்ன தெரியுமா? மறுமையிலே ஒரு பதவி இருக்கிறது, அந்த பதவிக்கு பெயர் வசீலா. வசீலா என்ற ஒரே ஒரு பதவி தான் இருக்கிறது, அதை அல்லாஹ் தான் நாடுகின்ற ஒரே ஒரு மனிதருக்கு தான் கொடுக்க போகிறார். அந்த பதவி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துஆ செய்யுங்கள். இந்த சமுதாயத்திடத்தில் அவர் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அப்போ ஒண்ணுமே கேட்காத இந்த ரசூலுல்லாஹ், நம்மிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காத, கைமாறு எதிர்பார்க்காத இந்த ரசூலுல்லாஹ் ஒன்றே ஒன்றை கேட்கிறாரே, அது எதற்கு, அது என்ன காரணம் என்பதை அறிய முனைந்த சஹாபாக்கள் அது பற்றி விளக்கம் கேட்கிறார்கள். பாங்க சொன்னாங்க ஷேக், பாங்க சொல்லி முடிச்ச உடனே நம்ம எல்லாம் துஆ ஓதணும். அந்த துஆவுல நம்ம எப்படி ரசூலுல்லாஹ் பாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்க சொல்லி பாங்க முஅத்தின் பாங்க சொல்லி முடித்த உடனே நீங்கள் என் மீது செலவாக்கி சொல்லி நீ ஒரு துஆவை ஓதுங்கள். இந்த துஆ என்ன? அல்லாஹும்ம ரப்பஹா விஹி தாவதி தம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதன் அல் வசீலா வல் ஃபதீலா. ஆதி முஹம்மதன் அல் வசீலா,
இந்த பதவியினுடைய அதிகாரம் என்ன? இந்த பதவியை வச்சு என்ன செய்ய முடியும் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருக்கு இந்த வசீலா என்ற பதவி கிடைக்கிறதோ அவர் அந்த பதவியை பயன்படுத்தி தன்னுடைய சமுதாய மக்களிலே பாவிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்து சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். சுபஹானல்லாஹ். அந்த ஒரு பதவியையும் கூட எதற்கு கேட்கிறார்கள்? நம்ம சொர்க்கத்துக்கு கூடிய பதவி கேட்கிறார் அந்த மனிதர். சிந்திச்சு பார்க்கணும் அருமை சகோதரர்களே, சிந்திச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சிபாரிசு இன்றைக்கு ஒரு நவீன கருத்துக்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே சாத்தாரிய கருத்துக்கள் உழவுவதை பார்க்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு ஏன் கேட்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு எது கேட்கணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசை வாங்கி அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு போகணுங்கிற நிலைமைக்கியா நம்ம இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து சொர்க்கத்துக்கு போறதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படணும் என்றெல்லாம் நவீன கருத்துக்கள் இன்றைக்கு வைக்கப்படுகிறது. சுன்ன ஜமாத்துக்கு விரோதமான, அல்லாஹ் ரசூலுக்கு விரோதமான இந்த கருத்துக்கள் இன்றைக்கு நடமாடுகிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எவருடைய சிபாரிசு நமக்கு தேவையில்லை, நாம கரெக்டா மார்க் எடுத்து கரெக்டா போயிடணும் அப்படின்னு சொன்னா என்னது? அல்லாஹ் பேர மாசம் இந்த மார்க் நீங்க அந்த வேலை இந்த வேலையில வச்சுக்கிறாரு, 80 மார்க் வாங்கியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இந்த சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு அல்லாஹ் பேச முடியுமா? ஒரு புடலங்காயும் இல்லை. தன்னுடைய அமல்களால் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய கருணையினால் தான் அவன் மனிதர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். நம்முடைய அமல்கள் எல்லாம் நத்திங், ஒண்ணுமே இல்லை. லாசை கணக்கு போட்டா என்ன ஆகும்? சுத்தமான யாராவது இருக்க முடியுமா? அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா. திருமறை குர்ஆனுடைய இந்த வசனம் வரலப்பட்ட உடனே அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதரே, யாருடைய கையிலே வலது கையிலே அவனுடைய ஆமால் நாமா பட்டோலை வழங்கப்படுகிறதோ அவன் லேசான முறையிலே கேள்விகளுக்கு கேட்கப்படுவான், லேசான முறையிலே கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்றானே. லேசான முறையிலே கேள்வி என்றால் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் சொன்னார்கள், அருமை மனைவி ஆயிஷாவே, லேசான முறையிலே கணக்கு கேட்பது என்றால் என்ன தெரியுமா? ஒண்ணுமே கேட்காம அனுப்பி விடுறதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே கேட்க மாட்டான் போன்றது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், லவ் நோக்கிசலக அல்லாஹ் கொடைய ஆரம்பிச்சான்னா எந்த மனிதனா இருந்தாலும் அழிஞ்சான்னு அர்த்தம். கொடைஞ்சாண்டு வச்சுக்கிறீங்க, எவனாலையும் தப்ப முடியாது. அப்படியானால் சொர்க்கத்துக்கு நம்ம எப்படி போறோம்? அல்லாஹ்வுடைய கருணையினால் போறோம். மார்க்க உதாரணம் காட்ட முடியுமா? நரபலடா மசாலா மனசிய ஹல்கா, நமக்கு உதாரணம் காட்டுகிறானா இந்த மனிதன்? அல்லாஹ் கேட்கிறான் சூரா யாசின்ல. மார்க் உதாரணம் அங்க செல்லுமா? மார்க் எடுத்தா நமக்கு சீட்டு கொடுத்தா ஆகணும், கொடுக்கலன்னா கோர்ட்ல கேஸ் போட்டுதான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் மருத்துவ காலேஜுக்கு போறான். எத்தனை மார்க் நான் வாங்கியிருக்கிறேன், சீட்டு கொடுத்தே ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழி இல்லை. என்ன பண்றது? கொடுத்தான் தீரணும். சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் வாதாடி வழக்காடலாம். அல்லாட்ட அமல் செஞ்சு கொண்டு போய் நம்ம அமல போட்டு இந்த வாரம் இத்தனை அமல் செஞ்சிருக்கிறேன், இத்தனை சொர்க்கம் தொடர்ந்துருக்கேன், மரியாதையை நீங்க என்ன சொர்க்கத்துக்கு தான் பண்ண முடியும்? கோர்ட்ல கேஸ் போற மாதிரி அல்லாட்ட பேச முடியுமா? முடியாது. அல்லாவுடைய கருணை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவனுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு வந்தே தீரணும். அது அசல் ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் ஆள் இருக்கான்னு நேற்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார் மாங்க சொன்னதற்கு பிறகு என் மீது செலவாக்கு சொல்லி இந்த துஆவை ஓதுகிறானோ, ஹல்லத்து லஹு ஷஃபாஅதி, என்னுடைய ஷஃபாஅத் அவனுக்கு இறங்கி விட்டது. சுல்லாவுடைய சிபாரிசு எனக்கு தான் நீங்க எல்லாரும் கேட்காவிட்டாலும் சரி, இந்த துவாவை ஓதுனாலே ஆட்டோமேட்டிக்காவே ரசூலுல்லாஹ்வுடைய சிபாரிசு மனிதனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
அல்லாவே கொடுக்கிறா, ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்றாங்க, இவ போய் ஒரு மனிதன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண போறேன்னு சொன்னா இவனை விட சிபுரி பிடித்தவன், இவனை விட மார்க்கத்துக்கு வரமாட்டவன் வேற யாரும் கிடையாது. அதனாலதான் அருமை சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், அல்லாவை நேசிக்க வேண்டுமானால் இந்த நபியை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, அந்நபியே அவுலாவில் மோமினீன மின் அவ்ஃபுசிஹிம், தங்களுடைய உயிரை விட மோமின்களுக்கு இந்த நபி உயர்வானவர். அதனால்தான் நாம நபியை நேசிக்க வேண்டும். எதனை? பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, உறவுகளை விட, சொந்த பந்தத்தை விட அல்லாஹ்வுடைய திருத்தூதரை அளவுக்கு அதிகமாக நேசிப்போம். நேசிப்பதன் மூலமாக அவருடைய சிபாரிசையில் அவரும் மறுமையிலே அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதத்திலே அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு செல்வோம். அதுவும் ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்றுதான். வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வாசு தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். بارك الله بارك الله لنا ولكم القرآن الذي ونفعنا بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر رؤوف رحيم ورب حليم الحمد لله الحمد لله حمدا كثيرا كما امر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارغاما لمن جحد به وكفر واشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله سيد الخلائق والبشر عباد الله اتقوا الله تعالى من شمار اللغو وفضل الخبر وانتهوا عما نهاكم عنه وزجر فقد امر الله فإن الله تعالى قد أمرنا بالصلاة على نبيه عليه الصلاة والسلام أولا بنفسه وثنى بملائكة المسبحة بقدسه وثلث بكم أيها المؤمنون من برية جنه وإنسه وقال تعالى مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما